வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளப் போகிறோம் தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிற பழமொழி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதனுடைய விளக்கம் என்னென்னா நாம் தீய நோக்கத்தோட ஒன்று செஞ்சோம்னா அதனுடைய விளைவு நம்மை தான் தாக்கும் அப்படிங்கிறது தான் அந்த வாசகத்தினுடைய அல்லது அந்த பழமொழியினுடைய விளக்கம் நான் அடிக்கடி என்னுடைய நண்பர்களிடத்துல எல்லாரிடத்துலையும் சொல்வது என்னென்னா நம்ம எதை செஞ்சாலும் நோக்கம் நல்லதாக இருக்கணும் நோக்கம் நல்லதாக இருந்து நம்ம முயற்சி தப்பாக இருந்தால் கூட ஜெயிச்சுருவோம் நோக்கம் தப்பானதாக இருந்து எவ்வளோ சரியாக பிளான் பண்ணி முயற்சி செஞ்சாலும் தோற்றுடுவோம் இதுதான் நியதி எனவே என்னுடைய நோக்கம் சிறப்பானதாக இருக்க வேண்டும் அப்படி நோக்கம் சிறப்பானதாக இல்லாமல் நம்ம எது செஞ்சாலும் அது நமக்கு தான் தோல்வியாக அமையும் நாம் செய்கிற எல்லா விளைவுகளுக்கும் நாம் தான் பொறுப்பாளி அதுக்கு ஒரு அருமையான கதை ஒன்று சொல்லவா ஒரு வண்ணான் என்ன செஞ்சானா ஒரு ஆடு வளர்த்துட்ருந்தானோ அந்த ஆடை ரொம்ப பாசமாக வளர்த்துட்ருந்தானா அப்படின்னும்போது அந்த வண்ணான் தொழில ஒழுங்காக வேலை செய்வான் ஆடு பார்ப்பேன் டெய்லி காலையில் போய் வண்ணான் தொழிலாம் முடிச்சிட்டு வந்து கீழே ஈவினிங் வந்து அந்த ஆடுக்கு தேவையானதெல்லாம் செய்வேன் அந்த ஆடு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான் ஒரு நாள் அந்த வண்ணான பார்க்க அவனுடைய நண்பன் ஒருத்தவன் வந்தான் என்ன தொழிலெலாம் எப்படி போகுது நல்லா போகுதுப்பா ஒழுங்காக வேலை செஞ்சிட்ருக்கேன் நிறைய துணிலாம் போகுது சம்பாத்தியம் அவ்வளோ இருக்குது இவ்வளோ சம்பாத்தியம் வருது என்னென்னா ஒரு மூணு மாதம் முன்னால் பார்க்கும்போது இவ்வளோ தான் சம்பாத்தியம் சொன்னேன் இப்போவும் அதே அளவு தான் சம்பாத்தியம் சொல்கிறேன் ஆமாப்பா அவ்வளோதானே துணி வருது அவ்வளோதான் என்னால் துவைக்க முடியுதுன்னு நான் அவன் நான் ஒன்னாக ஒரு ஐடியா சொல்லவா நீ ஒரு கழுதை வாங்கிட்டீங்கன்னா நிறைய துணி அது மேலே ஏற்றி கொண்டு போய் நிறையா துவைக்கலாம் நிறையா சம்பாதிக்கலாம் நல்ல யோசனையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அவங்க மனைவியோட கலந்து ஆலோசித்து ஒரு ஒரு வாரத்தில் ஒரு கழுதை வாங்கிட்டான் கழுதை வாங்கி அது மேலே இந்த இவ்வளோ நாள் இவன் தூக்கிட்டு போனோமோ கொஞ்சம் துணியாக தானே தூக்கிட்டு போனோம் ஆற்றுக்கு இப்போ கழுதை வந்துட்டதுனால அதுதான் நிறைய சுமக்கவே நிறைய துணி எடுத்துகிட்டு போகிறான் நிறையா சம்பாதிக்கிறான் நிறையா பணம் வர ஆரம்பிக்குது அப்போ இந்த வண்ணானுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கழுதை வந்ததுனால தானே நமக்கு இவ்வளோ நல்லா இவ்வளோ வருமானம் வருது இந்த கழுதையை நல்லா கவனிக்க ஆரம்பித்தான் நல்லா கவனிக்க டெய்லியும் அந்த கழுதுக்கு தேவையானதெல்லாம் செய்வான் இப்போ இந்த ஆடு பார்த்துச்சு என்னடா அது இவ்வளோ நாள் நம்மளை நல்லா கவனிச்சிட்டு இருந்தான் இந்த கழுதை வந்த பிறகு நம்மளை கவனிக்கிறது இல்லையே அப்படின்ட்டு அது மனசில் ஒரு தீய எண்ணம் வந்துருச்சு வந்து ஒரு நாள் ஒரு சண்டே எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த ஆடு கழுதுகிட்ட நேராக பேசிட்டான் என்ன நல்லா இருக்கியா நாம் நல்லா இருக்கேன் எஜமான் தான் என்ன நல்லா கவனிக்கிறாரு பேர் உன்னால் தான் அவருக்கு இவ்வளோ வருமானம் ஆனால் உன்னை அவர் சரியாக கவனிக்க மாட்டார் இன்னும் நல்லா கவனிக்க வேணாமா நீ முதல்லலாம் எவ்வளோ கொஞ்சம் வருமானம் தெரியுமா உனக்கு தெரியாது நான் தான் ரொம்ப காலமாக இங்கே இருக்கிறேன் நீ வந்த பிறகு இவ்வளோ வருமானம் வருது உன்னை சரியாக கவனிக்க மாட்டுறாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த கழுதைக்கும் யோசிக்க ஆரம்பிச்சு எப்போவுமே எப்போதுமா நம்ம ஒழுங்காக இருப்போம் நம்முடைய சிறப்பை சொல்றது மாதிரி நம்மளை கவுக்குறதுனே சில பேர் கூட வருவான் இது வந்து நீ வந்ததனால தான் அவனுக்கு இவ்வளோ வருமானம் ஒன்று இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும்னா இந்த கழுதுக்கு ஆமாம் இன்னும் கொஞ்சம் நல்லா தான் கவனிக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு இந்த கழுதை ஐடியா கேட்டுச்சான் ஒன்றும் வேணாம் நாளைக்கு காலையில் உன்னை கூப்பிடுவான் ஆற்றுக்கு உடம்பு சரியாகாத மாதிரி படுத்துக்கும் நீ ரெண்டு நாள் ஸ்ட்ரைக் பண்ணினா தான் உன் அருமை அவனுக்கு தெரியும் ஆஹா நல்ல யோசனை தான் அப்படின்ட்டு அடுத்த நாள் அவன் காலையில் எழுப்புறான் அந்த கழுதை உடம்பு சரியாத மாதிரி படுத்து ஓஹோ கழுதைக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போகிறது சரி இன்னைக்கு அதை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னா ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு இது வீட்டிலேயே இருக்கட்டும் நான் மட்டும் இன்னைக்கு போயிட்டு வரேன்ட்டு நீ மருந்துலாம் எங்க கூடணும் அண்ணா அடுத்த நாளையும் எழுப்புறா திருப்பி ஸ்ட்ரைக் பண்ணுது உடம்பு சரியில்லாம் பண்ணுது என்னடா ரெண்டு நாள் ஆச்சுன்னா அடுத்த நாளும் அவன் தனியாக போயிட்டு மனைவி கிட்ட மருந்து இது மருந்தெல்லாம் சாப்பிடாமல் ஆக்ட் பண்ணிவிட்டு மூணாவது நாளில் வந்து அவனுக்கு கஷ்டமாக போச்சு ஐயோ இப்படியே விட்டுகிட்டு இருந்தால் சீரியஸ் ஆகிட போகுது ஒரு வைத்தியரை கூப்பிடலான்ட்டு ஒரு வைத்தியரை கூட்டிட்டு வந்தான் வைத்தியரை கூப்பிட்டு வந்தோன்னே அந்த வைத்தியர் கழுகுலாம் செக் பண்ணோன்ன அவன் கண்டுபிடிச்சிட்டான் இந்த கழுகைக்கு கழுதைக்கு உடம்பு சரியில்லை நல்லா தான் இருக்குது ஆனால் வேணுன்ட்டே இது ஆக்ட் பண்ணுது அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சான் வைத்தியம் இல்லையா கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றதுக்குள்ளே பக்கத்தில் ஆடை பார்த்தான் இவனுக்கு பிரச்சனை என்ன ஆயிடுச்சு அந்த வைத்தியனுக்கு அந்த ஆடை எப்படியாவது சமைச்சு சாப்பிடணுன்னு ஆசை வந்துடுச்சு டக்குன்னு இவன் ஒரு ஐடியா போனான் இந்த கழுதை வந்து நல்லா சரியாகணும்னா அதுக்கு உடனே ஆட்டிலேருந்து ஒரு அந்த கறியிலேருந்து ஒரு லேகியம் செஞ்சு கொடுக்கணும் அப்போ தான் அவங்க முன்னாடியே சரியாகும் இல்லைனா ரொம்ப கஷ்டமாகிடும் அது வீட்டில் வளர்த்த ஆடாக இருக்கணும்னா ஒன்று அப்படியான்ட்டு அந்த ஒன்றா நான் சொன்னால் சரி இந்த ஆடை எடுத்துகிட்டு போங்க இந்த ஆடை எடுத்துகிட்டு போய் எதாவது லேகியம் செஞ்சு கழுதையை காப்பாற்றுங்க ஏன்னா இப்போ கழுதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடை எடுத்துகிட்டு போய் அதை வந்து லேகியம் பண்ணுறதுன்னா அவன் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டான்னு அந்த கதை முடியுது இந்த ஆடு தன்னோடு வந்த கழுதைக்கு தீய எண்ணத்தை சொல்லி கொடுத்தது அந்த தீய எண்ணம் அந்த ஆட்டையே பாதித்தது எனவே தீய நோக்கத்தோடு நீங்கள் எது செய்தாலும் முடிவில் அது உங்களையே பாதிக்கும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்